வணக்கம் நேயர்களே. இன்றைய புதிய பார்வையில் மக்களுக்கான பார்வையாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹெல்மெட் அணிவதோட கட்டாயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். இன்றைக்கி தலைக்கவசம் உயிர்கவசம்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் நம்ம பார்த்துருப்போம். அது வந்து கண்டிப்பாக ஹெல்மெட் அணிவதை நம்ம உயிரை காப்பாற்றுன்ற எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்ம கண்டிப்பாக ஹெல்மெட் அணிஞ்சு தான் ஆகணும். அதே மாதிரி இப்போது 90% பேர் பார்த்திங்கன்னா வந்து நம்ம சட்டத்தை மதித்து எல்லோரும் கம்பல்சரி ஹெல்மெட் போடுறாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, அது ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் அந்த ஹெல்மெட் போடும்போது நம்ம கவனிக்க வேண்டியது, கவனிக்காமல் ஒரு சில சின்ன சின்ன மிஸ்டேக்கால் நமக்கு வந்து முழு பயன் கிடைக்காம போகுது. அது என்ன இதுன்றதை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஹெல்மெட் அணியிறவங்க கண்டிப்பாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து நம்மளோட இரண்டு சக்கர வாகனத்தில் வந்து ரெண்டு சைடு மிரரும், அதாவது சைட் மிரர் சொல்லி சொல்லுவாங்க, இல்லை வலது புறமும் இடது புறமும் ரெண்டு கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடி நல்லா இருக்கான்றது நம்ம செக் பண்ணிக்கணும் முதல்ல. ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் ஹெல்மெட் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வியூ வந்து நேராக தான் தெரியும். சைடில் வர வியூ, பின்னாடி வர வியூலாம் தெரியாது. அதனால் நீங்கள் இந்த சைடு மிரர் வச்சுருந்தீங்கன்னா அந்த சைடு மிரர் மூலிமா நீங்கள் வந்து பின்னாடி யார் வரா, எவ்வளோ தொழில் வரான்றது நீங்கள் துல்லியமாக கணிச்சு உங்களால் வாகனம் ஓட்ட முடியும். அப்போ வந்து அதனால் ஏற்படக்கூடிய அசம்பாவிதத்தை தவிர்க்க முடியும். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இண்டிகேட்டர்லாம் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கணும். எதனால் அதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் ஒன்ஸ் ஹெல்மெட் போட்டிங்கன்னா முன்னாடி வரவங்க பின்னாடி வரவங்க ஹார்ன் அடித்தாலும் உங்களுக்கு கேட்காது. அதே மாதிரி உங்களை மாதிரி எதிர்க்கு வரவங்க ஹெல்மெட் போட்டிருப்பவங்களும் அவங்களுக்கும் வந்து நீங்கள் ஹார்ன் அடித்தாலும் கேட்காது. அப்போ வந்து நீங்கள் இந்த இண்டிகேட்டர் மூலிமா தான் நீங்கள் வலதுபுறமாக திரும்ப போகிறீங்களா இல்லை இடதுபுறமாக திரும்ப போகிறீங்களா அவங்களும் வந்து கணிக்க முடியும். அதனால் சைடு மிரர் எப்படி அத்தியாவசியமோ அதே மாதிரி வந்து இண்டிகேட்டர் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் இதையே வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம். மூணாவதாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து அந்த ஹெல்மெட்டில் வர பெல்ட்டு. எல்லாருமே வந்து சீட்டு பெல்ட்டு சொல்லி சொல்லுவாங்க. அது எவ்வளோ முக்கியமோ அந்த மாதிரி நம்ம ஹெல்மெட்டில் இருக்கிற பெல்ட்டு போகிறது ரொம்ப முக்கியம். வழக்கமாக இப்போ ஃப்ளைட்லலாம் போகும்போது சொல்லுவாங்க, சீட்டு பெல்ட்டு போடுன்னு சொல்லிட்டு. ஃப்ளைட்டு ஃபுல்லாக மூடி தான் இருக்குது, எதுக்கு பெல்ட்டு போட சொல்கிறாங்க? நம்ம கீழே விழுந்துட போகிறோம், அப்படி ஒன்றும் இல்லை. ஃப்ளைட்டில் ஏதாவது போகும்போது ஏதாவது அசம்பாதம் ஏற்பட்டால் ஃப்ளைட்டு கீழே இறங்கும்போது நம்மளை வந்து சீட்டை விட்டு வெளியே வராமல் அந்த பெல்ட்டு பாதுகாக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஹெல்மெட் போடும்போது அந்த பெல்ட்டு போட்டிங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் ஏதாவது அசம்பாதம் நடந்து நீங்கள் கீழே விழும்போது அந்த ஹெல்மெட் வந்து உங்கள் தலையை விட்டு வெளியே போகாது. அது வெளியே போகாமல் இருந்தால் தான் அதோட முழு பயன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஒன்ஸ் கீழே விழும்போது உங்களோட ஹெல்மெட் தனியாக போயிடுச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அடிபட்டு சில அசம்பாதங்கள் ஏற்படும். அதனால் கம்பல்சரி நீங்கள் ஹெல்மெட் போடும்போது அதோட பெல்ட்டையும் போட்டிங்கனா தான் உங்களுக்கு அதோட முழு பயன் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் ஒரு அன்பான வேண்டுகோள். நீங்கள் அடிக்கடிக்க வந்து இந்த பாதுகாப்பு முகாம் அந்த முகாம் நடத்துகிறீங்க, அது நடத்தும்போது ஹெல்மெட் எப்படி அணியணும்னு சொல்லி சொல்கிறீங்க, அந்த மாதிரி துண்டு பிரச்சாரம் அதெல்லாம் கொடுத்து மக்களுக்கான சேவை நீங்கள் சிறப்பாக செய்கிறீங்க. அப்படி செய்யும்போது இந்த ஹெல்மெட் அணியும் போது அந்த சீட் ஹெல்மெட் பெல்ட்டு போடணும், இந்த சைடு மிரர் இருக்கான்றதை செக் பண்ணணும், இண்டிகேட்டர் ஒர்க்காக தான் செக் பண்ணணும் போல் அந்த மாதிரி கூடுதல் சின்ன சின்ன தகவல் சொன்னீங்கன்னா பொதுமக்கள் அதை வந்து செயல்படுத்தி அவங்க பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கிறத அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற வியூவர்ஸ்க்கு ஒரு அன்பான வேண்டுகோள், இது காவல்துறை தான் இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு அவசியம் இல்லை. இப்போ இருக்கிற டெக்னாலஜி நம்மளுமே இந்த மாதிரி விழிப்புணர்வு வந்து நம்மளால் ஏற்படுத்த முடியும். அதனால் உங்களால் முடிஞ்ச விழிப்புணர்வை நீங்கள் ஏற்படுத்துங்க. ப்ளஸ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது குறை இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்க விரும்பினால் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ உங்கள் பக்கத்துலேயே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சிங்கன்னா அப்பப்போ தகவல் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இத்துடன் புதிய பார்வையில் உங்கள் தீனா.